பிரைஸ் த லார்ட் சில்ட்ரன், உங்க எல்லாரையும் சண்டே கிளாஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம்ல பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாம எதையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், அப்படிதானே? இப்பயும் நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். கண்ணை முடிக்கோங்க, கை குப்பிக்கோங்க, ப்ரேயர். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், ஒருவரை அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன், இம்மட்டுமாக கத்தாவே, சண்டே கிளாஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம்ல நீ செய்த மகத்துவமான காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வாரந்தோறும் கத்தாவே, இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் மூலமாக நீர் எங்கள் கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்காக, பாடல்களுக்காக, வசனங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எந்த நாளில கூட கத்தாவே இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் தொடங்குறதுக்கு முன்பாக உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம் கர்த்தாவே. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதன் மூலமாக பயனடையத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக இந்த வனாந்தரமான ஜீவியத்தில் அவர்கள் ஜீவிக்கும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் கர்த்தாவே. தொடக்கம் முதல் முடிவு பரியந்த உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரட்டும். ஒரு ஆசீர்வாதமான நேரத்தை தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, பாடல் சமயத்திலும் ஆண்டவர் மெமரி வர்ஸ் பிள்ளைகள் சொல்கிற நேரங்களிலும் உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறவளுக்கும் கர்த்தாவே, ஆண்டவரே மற்ற அறிவுரைகளை கூறுகிறவளுக்கும் கர்த்தாவே, நீர் கூட இருந்து ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம் ஒரு ஆசீர்வாதமாக பிள்ளைகளுக்கும், இதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ பெற்றோர்களுக்கும் இது பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக, இதன் மூலமாக கர்த்தாவே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டு உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் காணப்படத்தக்கதாக கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நசரேனாக இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆமேன். சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஏசப்பா, நம்ம எப்பவுமே துதிச்சுட்டே இருக்கணும், எந்த சூழ்நிலைகளும் எந்த நேரத்திலையும். இப்போ நம்ம பாட்டு கேட்க போறோம், இப்போ சிங்கிங் செஷன். இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாட்டு பாட போடுறாங்க, ஸோ நம்மளும் வந்து பாட போறோம். உங்களுடைய சண்டே கிளாஸ் சாங் புக் எடுத்து வச்சுக்கோங்க, சத்தமா எல்லாரும் பாட்டு பாடலாம். Thank you.
ரொம்ப அழகா பாடினீங்களே சிரன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்தது மெமரி வர்ஸ், நம்ம மெமரி வர்ஸ் கேட்கலாமா? Praise the Lord. Proverbs chapter 3 verse 22 and 23. So shall there be life unto thy soul and grace to thy neck. Then shall thy walk in thy ways safely and thy foot shall not stumble. Thank you. Amen. மெமரி வர்ஸ் கேட்டிங்களா? எவ்வளோ அழகாக சொன்னாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி மெமரி வர்ஸ் படிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி நம்ம அனுப்பும் போது நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். வேர்ட் ஆஃப் காட், சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. நம்ம ஏசப்பாவோட சமூகத்தில் உட்காரும் போது அவருக்கு காத்திருக்கும் போது ஏசப்பா நம்ம கிட்ட பேசுவாங்க. சரி, இது பயபக்திக்குரிய நேரம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். நம்ம கவனமா கவனிக்கணும். பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம எப்படி வளரணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத கத்து கொடுக்குற நேரம். கவனிக்கலாமா? சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க யாவருக்கும் பிரைஸ் அலாட். நம்ம ஜோம் பண்ணி ஆரம்பிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள கத்தாவே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே பவுலோ போஸ்டினுடைய ஸ்ரீசுஷ பிரயாணத்தை, மூன்று பிரயாணத்தை படிக்க உதவி செய்து இதை கூட ரோமாபுரிக்கு ஒவ்வொரு பிரயாணத்தை படிக்க போகிறோம். எங்களுக்கும் ஆண்டவரே பிள்ளைங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்தாலும் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே நிறைய பசுத்தானவரை கொண்டு நீர் கிரியை செய்வேன் மாதிரி ஜெபிக்கிறோம். கத்தாவே பிள்ளைகள் கூட பவுலுடைய ஊழியத்திலேருந்து ஆண்டவரே ஒரு சவாலாக அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கூட முன்பு ஊழியை செய்ய உதவி செய்தாலும் ஆரம்ப முதல் முடிவு வரைக்கும் எங்களோடு இருந்தாலும் இந்த பிரசனை எங்களோடு இருக்க ஜெபிக்கிறோம். கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்தாலும் எங்களை அந்த இடத்தையும் தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் கீழாக வைத்துக்கொள்ளும் சத்துருவின் காரங்களை அவமாக்கிடும். எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு இருக்கிறோம் பிதாவே. ஆமேன். சரி பிள்ளைங்களாம், நீங்கள் இந்த மூணு சுவிசேஷ பிரயாணத்தை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். கடைசியாக நம்ம என்ன பார்த்தோன்னா, பவுல் வந்து எருசலேமுக்கு வரார். எருசலேமுக்கு வந்து அந்த யாக்கோபு அந்த அப்போஸ்தலர் மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க. கடைசியில் அவங்க பவுல் செய்த ஊழியத்தை கேள்விப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்கன்னு பார்ப்போம். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நாம் மகிமைப்படணும். அப்புறம் பவுல் இங்கே வர்றதுக்கு முன்னாலே அந்த ஆவியின் ஏவுதல்னால சொன்னாங்க எருசலேமுக்கு போக வேணாம்னு சொன்னாங்க. ஏன்னா அவனுக்கு அங்கே போனால் கஷ்டம் இருக்குது, துன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி எச்சரித்தாங்க. ஆனாலும் பவுல் வந்து நான் ஆண்டவருக்காக மறிக்கிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்திருக்க. இப்போ அந்த எருசலேம் இங்கே இருக்கு, அங்கே தேவாலயத்தில் இருக்கும்போது சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பவுல் வந்து புறஜாதியான வரல மற்றவர்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தான், தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினான்னு சொல்லிட்டு ஆசியாவில் இருக்கிற யூதர்கள்லாம் வந்து பவுலை என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, அவனை வந்து கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரே அந்த இடம் முழுவதும் தேவாலயம் முழுவதும் ஒரே கலக்கமாக இருக்குது. அப்போது ஏன் இந்த ஒரே கலக்கமாக இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போர்ச்சுகளோட அதிபதி அந்த சேனாதிபதிக்கு செய்தி வருது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அந்த தேவாலயத்துக்கு வந்து பார்த்தா பவுலை வந்து எல்லாம் அடிக்கிறாங்க, அவங்க வந்து கதவெல்லாம் கூட்டிகிட்டு அவனை சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இவரை பார்த்தோன்னே எல்லாம் நிறுத்திட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணார், பவுலுக்கு இன்னும் ஏதாவது கஷ்டம் வந்துடும் சொல்லிட்டு அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போக சொல்கிறாங்க. போகும்போது பவுல் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, நான் உங்க கூட பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து அவர் வந்து சரி பேசு அப்படின்றார். என்ன பேசணும்னா, அவர் வந்து என்ன லாங்குவேஜில் பேச போகிறாரு அப்படின்னா, எப்ரே லாங்குவேஜில் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அங்கே பவுல் அங்கே இருந்து எப்ரே பாஷையில் பேசுகிறாரு. எப்ரே பாஷையில் பேசணுன்னா அந்த கூட்டம் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. அவர் வந்து ஆண்டவரை எப்படி தன்னை சந்தித்தாருன்னு சொல்கிறார், நான் வந்து ஒரு யூதன், கமாலியலின் பாதத்தருக நான் வந்து வளர்ந்தேன், நான் ஒரு பரிசேயன், பரிசேயனுடைய எல்லா நியாயப்பிரமாணமும் எனக்கு நல்லா திட்டமாக போதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நான் ஆண்டவருடைய இந்த மார்க்கத்தார் எல்லாருமே நான் துன்பப்படுத்தினேன், அவங்கள வந்து மரண பரியந்தம் நான் துன்பப்படுத்தினேன், அப்புறம் நான் தமஸ்கில் இருக்கவங்கள கூட சிறையில் அடைக்கணும்னு சொல்லிட்டு நிருபங்கள்லாம் வாங்கிட்டு போகிற வழியில் ஒரு பெரிய ஒளி பேரொளி பார்க்குறார். என்னன்னா சூரியனுடைய ஒளியை விட அதிகமான ஒளி அங்கே பார்க்குறார். அந்த ஒளியின் மகிமையினால் கண் பார்வையே போயிடுச்சு. அப்போ அவருக்கு என்னன்னு தெரில, ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறார், சவுலே சவுலே
நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி அந்த கேட்ட கேள்வி. அப்போ அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆண்டவரே நீ யாருன்னு கேட்கணும். அப்போ ஆண்டவரே நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கே சொல்லப்படும் சொன்னவுன. அங்கே போற கண்ணு தெரியல. அப்போ அனனியான்றவர் ஆண்டவர் அங்கே அனுப்புறாரு, அவருக்கு பார்வை கிடைக்குது. அப்புறம் ஆண்டவர் அவரை ஊழிய செய்யறதுக்காக சொல்றாரு, நீ வந்து எருசலேமில் இருக்க வேண்டாம், நீ தூரமாக புறஜாதி இடத்துல உன்னை அனுப்புவேன்னு சொல்றாரு. அப்போ அவங்க அது வரைக்கும் தான் கேட்குறாங்க, அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, ஒரே சத்தம் போடுறாங்க, இவனை அகற்றும் அகற்றும்னு சொல்லிட்டு ஒரே சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்ட பிறகு இந்த சேனாதிபதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவரை என்ன பண்ணிடுவாங்க, ஒருவேளை யாச்சியே கொண்டு போட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவரை உள்ளே போய் கூட்டிகிட்டு போய் கோட்டைகளை கூட்டிட்டு போய் விசாரிக்க சொல்கிறார். அவரை வாரினால அடிக்கிறாங்க, அடித்து என்ன நீ ஏன் இதுக்குன்னு கேட்கறதுக்கு வாரினால அடித்து கட்டுறதுக்கு முன்னாவே அவள் கேட்குறாரு, நீங்கள் வந்து நான் ஒரு ரோமன், என்னை கட்டலாமா, நீங்கள் என்னை அடிக்கலாமான்னு கேள்வி கேட்டோன்னே அவங்களுக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா ரோமனாக ஒரு குடிமகன் இருக்கும்போது அவங்கள அடிக்கக்கூடாது கேட்காம, இப்போ அதனால அப்படியே நிறுத்திட்டான். சரி, அப்போ இந்த சேனாதிபதி என்ன பண்ணுறாரு, அப்போ இவர் என்ன பண்ணுறது, என்ன காரணத்தினால இவங்க அடிக்கிறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யூதர்களுக்கு ஒரு ஆலோசனை சங்கம் இருக்குது, அதில் 70 பேர் இருப்பாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே கொண்டு போய் பவுலை நிறுத்துறாரு, என்ன தப்பு செஞ்சான் என்ன கண்டுபிடிக்குது. அப்போ அவங்க பவுல் பேசும்போது பவுலுக்கு தெரிஞ்சிச்சு அங்கே வந்து பரிசெயரும் இருக்கிறாங்க சதிசெயரும் இருக்கிறாங்க. இப்போ அதனால் இந்த மாதிரி சொல்லிட்டார், என்ன சொல்கிறாரு, நான் மரித்தோட உயிர்த்தெழுதலை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னவுடனே பரிசெயரும் சதிசெயரும் ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க. பாருங்க, அவங்க ரெண்டாக பிரிஞ்சுட்டு ஏன் பிரிஞ்சுட்டாங்கன்னா, பரிசெயர் வந்து தேவதூதன் இருக்கிறது உயிர்த்தெழுதல் இருக்கிறதெல்லாம் ஒத்துக்கிறாங்க, ஆனால் சதுசெயர் வந்து அது இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குள்ள பிரிவினை வந்துச்சு. இப்போ கடைசியில் பவுலை வந்து அவங்க என்ன காரணம்னு அவருக்கு கண்டுபிடிக்க முடியல, அவர் திருப்பியுமா கோட்டைக்குள்ளே போயிட்டார். போன பிறகு ஆண்டவர் அன்னைக்கு ராத்திரி பவுலோட பேசுகிறார். பாருங்க, அவர் பவுலுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், எவ்வளோ அவர் அந்த தேவாலயத்தில் அடிச்சிருக்காங்க, எவ்வளோ குற்றம் சாட்டுறாங்க. அப்போது ஆண்டவர் ராத்திரி பவுலோட பேசுகிறாரு, பவுலே நீ திடன் கொள், நீ வந்து எருசலேமில் என்னை குறித்து சாட்சி கொடுத்தது போல நீ ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேணும். அங்கே ஆண்டவர் அவரோட வார்த்தையை சொல்லி அவரை பலப்படுத்துறாரு. அங்கே நம்மளை கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம சோர்ந்து போகும்போது நம்மளை கூட பேர் சொல்லி கூப்பிட்றாரு, தைரியமாரு திடனாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி பவுல் கோட்டைக்குள்ளே இருக்கும்போது சில யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, பவுலை வந்து கொலை செய்யணும். எவ்வளோ பேர் தீர்மானம் பண்ணுறாங்கன்னா 40 பேர் தீர்மானம் பண்ணுறாங்க. என்னன்னு, நாங்கள் வந்து பவுலை கொலை செய்கிற வரைக்கும் நாங்கள் சாப்பிடவும் மாட்டோம், தண்ணியும் குடிக்க மாட்டோம் அப்படின்னு தீர்மானம் சபதம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சேனாபதிக்கு தெரியாமையே அவனை வெளியில் வர சொல்லி வெளியில் வரும்போது அவனை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க. அந்த சற்பனை என்ன சதி, அதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அது பவுலுடைய சகோதரியினுடைய மகனுக்கு இது தெரிய வந்துச்சு. இப்போ அவர் போய் என்ன பண்ணுறாரு, கோட்டையில் இருக்கிற அந்த சேனாதிபதிக்கிட்ட அவன் சொல்லிட்டான். பாருங்க, ஆண்டவர் அவரோட பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்கிறார். பாருங்க, ஆண்டவர் பவுலுக்கு நேரிட போது என்னன்னு சொல்கிறது முன்னாலே காட்டிட்டார். அப்போ அந்த சேனாதிபதி என்ன பண்ணுறாரு, அந்த வாலிபன்ட்ட நீ யார்ட்டையும் சொல்லாத, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். போய் அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ பவுல் வந்து எருசலேம் இருக்கிறாரு, பக்கத்தில் செசரியா இந்த இடம் இருக்குது, இங்கே போய் அங்கே ஒரு தேசாதிபதி இருக்கிறார், அவர் பேர் வந்து ஃபெலிக்ஸ். பாருங்க, அவர்கிட்ட வந்து இவர் அனுப்பலாம் அப்படின்னு என்ன யோசிக்கிறாரு, 200 அந்த காலாட்கள், 200 மற்ற வீரர்கள், அப்புறம் குதிரை 70 குதிரைகள். பாருங்க, இதெல்லாம் வச்சு அவரை அங்கே அனுப்பிவிடுறார், பவுலை வந்து அந்த இடத்துக்கு அனுப்புகிறார். பண்ண அனுப்பினோடனே பாருங்கள், ராத்திரி அந்திபத்திரி என்ற ஊருக்கு ராத்திரி பவுலை வந்து ஒரு கைதியாக ஃபெலிக்ஸ் கிட்ட அனுப்புறாரு. அந்த தேசாதிபதி பேர் வந்து தலவுது லீசியா, அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு, லெட்டர் எழுது ஃபெலிக்ஸ் கிட்ட இப்படி சொல்லி லெட்டரில் எழுதியிருக்கார், இந்த மாதிரி இவன் செய்த தப்பு ஒன்றும் இல்லை, இந்த ஜனங்க இப்படி பண்ணியிருக்காங்க, என்னன்னு சரியாக தெரில, அதனால தான் நான் இவனை கைது பண்ணேன், இவனை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னோடனே இவர்கிட்ட அனுப்பிச்சி விட்ருக்காங்க. பாருங்க, இந்த ஃபெலிக்ஸ் வந்து தேசாதிபதி, அவர் வந்து பவுலை வந்து ஏரோதோட அரண்மனையில் காவலில் வச்சிருக்கார். சரி, இவர்கிட்ட இவர் காவல் பண்ண பிறகு கூட சில பேர் வந்து எஸ்எல்எம்லேருந்து இங்கே வந்து இவர்கிட்ட பவுலை பற்றி குற்றம் சாட்டுறாங்க. அப்போ குற்றம் சாட்டின பிறகு பவுல் வந்து பேச சொல்கிறார்,
பவுல் பேசின பிறகு இந்த பேலிக்ஸ்க்கு தெரிஞ்சிச்சு இவங்க வந்து செய்யறது தப்பா சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன செய்யிட்டாரு, பவுலை வந்து கண்டிப்பு இல்லாம நடத்தணும், ஆனா காவல்ல தான் வச்சிருக்காரு. இப்ப அங்க வந்து 2 வருஷம் இருக்கார். இவருடைய மனைவி பேர் வந்து துர்சிலா. அப்புறம் இந்த அம்மாவோட இவர் என்ன பண்றாரு, பவுல் கிட்ட நிறைய தடவை அவரை கூப்பிட்டு பேசுவார். பவுல் என்ன பேசுவார்னா, நீதி பற்றி, நியாய வரப்போகிற நியாய தீர்ப்பு, இச்சை அடக்கம், இதெல்லாம் பேசணுன்னா இவருக்கு பயமாயிடுச்சு. பாருங்க, நியாய தீர்ப்பு பத்தி பேசணும்னா அவருக்கு பயமா இருக்கு. பாருங்க, நியாய தீர்ப்பு நடக்க போகுது, ஆண்டவர் எல்லாரையும் நியாய தீர்க்க போறாரு, நம்ம எல்லாரையும், அதை நம்ம மறக்க கூடாது. பாருங்க, ஒரு நாள் ஆண்டவர் நியாயம் விசாரிக்க போறாரு, நியாய தீர்ப்பு முன்னால் நம்ம எல்லாருமே நிற்கணும். அதை சொன்ன உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு சமயம் ஆகிற போது நான் வந்து உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் இன்னொன்று எதிர்பார்த்தாரு, என்னன்னா பவுல் காசு கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு தன்னை விடுதலை ஆக்கிறதுக்காக அப்படின்னு யோசித்தாரு. பவுல் எதாவது காசு கொடுக்க முடியும், பவுல் ஒன்றும் கொடுக்கல. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபேலிக்ஸு போயிட்டார். ஃபேலிக்ஸ் போன பிறகு பெஸ்தூன் ஒருத்தர் இருக்கிறார், அதிபதியாக அவர் வர்றார் அந்த நாட்டுக்கு. பெஸ்தூன் ஒருத்தர் வர்றார். அடுத்தது வந்து இவர் பேர் பெஸ்து. இவர் வந்து அடுத்தது தேசாதிபதியாக வர்றார். இப்போ இவர் என்ன பண்ணாரு, இவர் வந்து இருக்கிற இடம் செசரியா, இவர் எருசலேம் போறார். எருசலேம் போனவுடனே அங்க இருக்கிற யூதர்கள் என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, இவர்கிட்ட பவுலை பத்தி திருப்பியுமா குற்றம் சாட்டுறாங்க. என்ன சொல்றாங்க, அவனை வந்து எருசலேமுக்கு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, எருசலேமுக்கு இல்ல நீங்க செசரியாக்கு வாங்க அப்படின்றாரு. இப்போ அவங்க எல்லாம் செசரியாவுக்கு வராங்க, வந்துட்டு பவுல் மேல குற்றம் சாட்டுறாங்க. அவங்க வந்து சொல்ற குற்றம் வந்து உண்மையானது கிடையாது, அவங்களால ரூபிக்கவே முடியாது. அப்போ வந்து பவுல் என்ன சொல்றாரு, நான் அவங்க குற்றம் சாட்டும் போது நான் ஒன்றும் செய்யலை அப்படின்னு எதிர்த்து ஒன்றும் அவர் சொல்ல, பேசாமல் அமைதியாக இருக்கிறார். இப்போ நம்மளை யாராவது செய்யாததை குற்றம் சாட்டினா நமக்குலாம் என்ன பண்ண முடியாது, நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஆனால் பவுல் வந்து நான் ஒன்றுமே சொல்லவே இல்லை. அவர் என்ன செய்கிறாரு, நீங்கள் சொன்ன இந்த குற்றம் சாட்டுகள்லாம் நீங்கள் ரூபிக்க முடியாது அப்படின்றார். அப்போ இவர் கேட்குறாரு, நீ எருசலேமுக்கு போறியா, நியாயம் விசாரிக்கப்படுறதுக்கு எருசலேமுக்கு போறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எருசலேமுக்கு நான் போகல, நான் வந்து ராயனுக்கு அபயம் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீ ராயனுக்கு தானே அபயம் விட்ட, நீ ராயன்கிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இப்போ என்னாச்சு, பவுல் இன்னும் காவலில் தான் இருக்கிறாரு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே வந்து ஒரு அக்ரிப்பா ராஜா அவரும் அவர் மனைவியும் வந்திருக்காங்க. இங்க அக்ரிப்பா ராஜா அவர் மனைவி வந்திருக்காங்க. சரி, இப்போ அவங்கக்கிட்ட இவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு கைதி இருக்கிறாரு, அவர் என்ன குற்றம்னு தெரியல, ஆனால் யூதர்கள்லாம் வந்து அவனால குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் என்னன்னு சொல்லிட்டாரு, நான் வந்து ராயனுக்கு முன்னால் போய் நியாயம் விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் கூட இதை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அக்ரிப்பா ராஜா முன்னால் வந்து பேசுறாரு. இப்போ ராஜா சொல்கிறாரு, நீ பேசு அப்படின்றார். பேசினவன்னு சொன்னவுடனே பவுல் மறுபடியும் அக்ரிப்பா ராஜாவுக்கும் தன்னுடைய சாட்சியை சொல்றாரு, எப்படி ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரு, தமஸ்கு ஒளியில எப்படி என்னை கண்டுபிடிச்சாரு, நான் எப்படி பவுலா மாறினேன், எப்படி அந்த ஒளியினால மாற்றப்பட்டேன், எல்லாத்தையும் சொல்றாரு. சொன்னவுடனே அக்ரிப்பா ராஜா கூட கேட்கிறாரு, கேட்டுட்டு பவுலே நீ என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனா மாத்துற அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன சொல்றாங்க, இவன் வந்து மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது எந்த தப்பும் செய்யல, ஆனா ராயனுக்கு அவன் அபயம் விடாமல் இருந்தா இவனை என்ன பண்ணிருக்கலாம், நம்ம விடுதலை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பவுல் வந்து நான் ராயனுக்கு முன்னால குற்றம் நான் விசாரிக்கப்படணும்னு சொன்னதுனால இப்போ அவரை வந்து எங்க அனுப்பணும், ரோமாபுரிக்கு அனுப்பணும். ராயன்னா ரோமாபுரி ஆளுகிறவங்கள தான் ராயன் சொல்லுவாங்க, ராஜான்னு சொல்ல மாட்டாங்க, ராயன் சொல்லுவாங்க. இப்போ அங்க சொன்னதுனால தான் இப்போ பவுல் என்ன செய்ய போறாங்க, அவங்க அங்கேருந்து ரோமாபுரிக்கு அனுப்ப போகிறாங்க. சரி, இப்போ பவுல் வந்து எங்கேருந்து போகிறாருன்னா, இப்போ அங்கே இப்போ இருக்கிற இடம் வந்து பவுல் இருக்கிற இடம் வந்து சீதோன், இந்த செசரியாவில் இருக்கிற செசரியாவிலேருந்து அவங்க சீதோன் போகிறாங்க. இதுதான் சீதோன். சரி, சீதோனுக்கு வராங்க. பாருங்க, பவுலை வந்து வழி நடத்துறது வந்து அவனுக்கு பொறுப்பை கொடுத்தது வந்து யூலியு அப்படின்னு ஒரு நூற்றுக்கார் பேர். இப்போ பவுல் கூட வந்து அரிஸ்தர்க்கு அன்பரும் இருக்கிறார். அவர் வந்து தெஸலோனிக்க பட்டணத்தை சேர்ந்தவர், லூக்கா கூட இருக்கிறார். சரி, அந்த யூலியு வந்து பவுலை வந்து ரொம்ப பட்சமாக நடத்துறார். பாருங்க, அவருக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு,
அவர் கண்களை தயவு கெடுக்க பண்ணாரு, அதனால அவரை பட்சமா நடத்துறாரு. அது என்ன ஊர் கப்பல்னா அதிரமித்தியம் அப்படின்னு ஊர் கப்பல் அது. சரி, இப்போ அங்க இருந்துட்டு அவங்க எங்க போறாங்கன்னா, இதான் சீப்ருத்தீவு, நம்ம பார்த்துருக்கோம், இதான் சீப்ருத்தீவு போறாங்க. சீப்ருத்தீவுக்கு வந்துட்டு இங்க இருந்து மீரா இந்த பட்டணத்துக்கு வராங்க, இங்க வந்து மீரான்ற பட்டணத்துக்கு வராங்க. இந்த பட்டணத்துல வந்த பிறகு அவங்க வேற கப்பல்ல போறாங்க. அந்த கப்பல் வந்து அலெக்சாந்திரியா என்ற இடத்துக்கு போகுது. அந்த மீரான்ற இடத்துக்கு வந்தவொடனே அலெக்சாந்திரியா என்ற இடத்துக்கு போற இத்தாலியா கப்பல், இதுல அவரு மாத்துறாரு. சரி, மீரால இருந்து அவங்க என்ன பண்றாங்க, இங்க இருந்து கினிதுன்னு ஒரு தீவு, கினிதுன்னு ஒரு இடம் இருக்கு, சின்ன இடம், அங்க வராங்க. சரி, அங்க வந்துட்டு அங்க இருந்து இங்க வந்து நல்ல துறைமுகம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க வராங்க. இந்த இடத்துல வந்து நல்ல துறைமுகம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இப்போ அங்க வந்துருக்காங்க. அங்க வந்த பிறகு கிரேத்தே, இந்த தீவு பேரு கிரேத்தே. அந்த தீவுக்கு வந்த பின்ன அந்த தீவு தமிழ்ல கிரேத்தா, இங்கிலீஷ்ல கிரீட்டு, இங்க வராங்க. சரி, இங்க வந்த பிறகு இது பக்கத்துல வந்து சல்மேனு ஒரு பட்டணம் இருக்கு, சல்மேனா ஒரு இடம் இருக்கு, அது பக்கத்துல தான் அந்த லசைய பட்டணம் இருக்கு. சரி, இந்த இடத்துக்கு வந்த பிறகு பவுல் வந்து அவங்கள எச்சரிக்கிறாரு. அவங்க என்ன எச்சரிக்கிறாரு, இனிமேலு நம்ம பிரயாணம் பண்றது நமக்கு மோசமான வரும், கப்பலுக்கும் அந்த சரக்குக்கும் மாத்திரம் இல்ல நம்முடைய ஜீவனுக்கு கூட என்ன வரும், ஒரு கஷ்டம் வரும், பெரிய சேதம் வரும் அப்படின்னு பவுல் எச்சரிக்கிறாரு. பவுல் எச்சரிச்சுட்டு பிரயாணம் பண்ண வேண்டாம் இப்போ அப்படின்னு சொன்னா அவங்க கேட்கல. அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன யோசித்தாரு, கப்பல் எஜமானும் அந்த மாலுமியும் சொல்றத கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம மெதுவா டிராவல் பண்ணி இங்க ஒரு பேனிக்ஸ்னு ஒரு இடம் இருக்கு, ஒரு துறைமுகம் இருக்கு, அங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இப்ப வந்து பவுல் சொல்றத கேட்கல, பவுல் எச்சரிக்கிறாரு, அவங்க எச்சரிப்பா கேட்கல. பாருங்க, ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரன் மூலமா நம்ம கூட எச்சரிப்பு கொடுக்குறாரு. நம்ம என்ன செய்யணும், எச்சரிப்பா ஏற்றுக்கணும். நிறைய நேரம் ஒன்று எடுக்கிறது இல்லை, நம்ம சொந்த இப்போ தான் செய்யறோம். இப்ப ஸ்கூல்ல அவங்க டீச்சரோ இல்லை வீட்டில் அவங்க அப்பா அம்மா அவங்கள எச்சரிக்கிறாங்க, இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இங்க போகக்கூடாது, நீ இவ்வளவு நேரம் தூங்கி இருக்கக்கூடாது, படிக்கணும், படிக்கலன்னா ஃபெயில் ஆயிடுவேன், அதெல்லாம் சொல்றாங்க, எச்சரிக்கிறாங்க நம்மள. அப்ப நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கும் போது எச்சரிப்பை எடுத்துக்கணும். அவங்க என்ன பண்ணல, எச்சரிப்பை எடுக்கல. பாருங்க, இப்ப என்ன செஞ்சாங்க, இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, பிரயாணமாயி பிரயாணமாயி என்ன பண்ணிருக்காங்க, இப்ப இங்க வந்து கிரேத்தா தீவு கிட்ட வந்திருக்காங்க. தீவு வந்த பிறகு இவங்க நினைச்சாங்க, தென்றல் அடிக்குது, நம்ம மெதுவா டிராவல் பண்ணி போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க பிளானு இங்க இருக்கிற துறைமுகம் பேனிக்ஸ் அப்படின்ற இடத்துக்கு அவங்க ஸ்டார்ட் தான் பண்ணாங்க, கொஞ்சம் தான் பிரயாணத்தை ஆரம்பிச்சாங்க. தென்றல் அடிக்குது, நல்லா இருக்கு, நம்ம பிரயாணம் பண்ணி போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பார்த்தா அதுக்குள்ளேயே என்ன வந்து, யூரோக்லிதோன் அப்படின்னு ஒரு பயங்கரமான புயல் காற்று அடிக்குது. அடித்த உடனே அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. காற்று நம்மளெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம், நம்ம வீட்டில் இங்கே இருக்கும்போதே காற்று அடிச்சு மழை பெஞ்சா எவ்வளோ கஷ்டப்படுறோம், அது கடலில் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். பாருங்க, காற்று அடிக்குது, அப்புறம் மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்டு இருக்குது, அப்புறம் என்ன போட்டிருக்குன்னா சூரியனும் இல்லை நட்சத்திரங்களும் இல்லையா. பாருங்க, நட்சத்திரம் தான் கொஞ்சம் லைட் இருக்கும், அது கூட இல்லை. இப்போ நமக்கு தெரியும், சூரியன் இல்லைன்னா மழை பெஞ்ச டைமில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இருட்டாக இருக்குது. இப்போ அவங்க சமுத்திரத்தில் இருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் அற்று போயிடுச்சு. இப்போ அவங்க எப்படி டிராவல் பண்ணாங்கன்னா, காற்று எப்படி அடிக்குதோ அப்படியே அடிக்கிறது. இங்கே ஒரு தீவு இருக்குது, கிளவுதா, தமிழில் வந்து கிளவுதா, இங்கிலீஷில் கிளவுடா. இங்கே வராங்க, பாருங்க, இந்த தீவுக்கு வந்துட்டு அங்கே இருக்காங்க. பாருங்கள், அங்கே வந்து பார்த்தா அவங்க வந்து கப்பலுடைய பாய மரத்தை இறக்குறாங்க, கப்பலில் வேண்டாததெல்லாம் தூக்கி போடுறாங்க, என்னமோ செய்கிறாங்க அவங்களால ஒன்றுமே. அப்புறமா கப்பல் வந்து சொரி மணல் ஒன்று இருக்குது, அப்படின்னா சாண்ட் வந்து குயிக் சாண்ட், அதுக்கு அப்படியே உள்ளே போயிடும் கப்பல். அப்போ அந்த மாதிரி இதில் வந்து காப்பாற்றுறதுக்கு அவங்க எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, இனிமேல் தப்பி பிழைப்போம் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது பவுல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து பயப்படாதீங்க, திடமானதாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லு, ஏன்னா ஆண்டவர் நைட்டில் பவுலோட பேசியிருக்கிறாரு. பாருங்க, அடிக்கடி ஆண்டவர் பவுலோட பேசுகிறாரு, அதுவும் ராத்திரி நேரத்தில் தான் பேசுகிறாரு. பாருங்க, ராத்திரி ஆண்டவர் பவுல் கிட்ட என்ன பேசுகிறாரு, பவுலே நீ பயப்படாது,
நீ வந்து ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன்னோட கூட பிரயாணம் செய்கிற யாவருக்கும் நான் என்ன பண்ற தயவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பவுல் அதனால என்ன சொல்றாரு, தைரியமா அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்றாரு, நான் திடமானதா இருங்கள் அப்படின்ற பாருங்க பவுல் தைரியப்படுத்துறாரு. நம்மள இருந்தா என்ன பண்ணிப்போம், ஐயோ என்னாச்சோ என்னாவோ நம்ம எல்லாம் என்னாவோ நம்ம மற்றவங்களை கூட பயங்காட்டிப்போம். ஆனா பவுல் என்ன பண்றாரு, தைரியம் கொடுக்குறாரு. எப்படி தைரியம் கொடுத்தாரு, ஏசப்பா வசனம் அவரோட பேசினாரு, அதனால தைரியம். இப்ப நமக்கு கூட எது தைரியம் கொடுக்கும், ஏசப்பா வசனம் தான். நம்ம கூட நம்பிக்கைலாம் இல்லாம போயிருக்கலாம், இன்னைக்கு கூட நம்முடைய சூழ்நிலை நம்பிக்கையே இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு, நம்பிக்கை கொடுக்குறாரு. அவருடைய வார்த்தையினால நமக்கு என்ன சொல்றாரு, திடமானதா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்புறம் பவுல் என்ன பண்றாரு, அந்த இவங்க எல்லாரும் எத்தனை நாள் சாப்பிடலன்னா 14 நாள் சாப்பிடல, அப்படின்னா 2 வாரம் சாப்பிடல. பவுலுக்கு ஆண்டவர் தைரியம் கொடுத்ததுனால என்ன பண்றாரு, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுறாரு. பாருங்க பவுல் அந்த நேரத்துல கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சாப்பிடுறாரு. இப்போ நம்ம கூட என்ன செய்யணும், ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சாப்பிடணும். அவர் சாப்பிட்டதை பார்த்து மற்றவங்களும் என்ன பண்றாங்க, சாப்பிட்டு மீதியானதெல்லாம் தூக்கி கடலில் போடுறாங்க. சரி, இப்படி இருக்கும்போது பவுல் சொன்னபடியே அவங்களுக்கு என்னாச்சு, கப்பல் சேதம் ஆயிடுச்சு. இப்ப இனிமேல் அவங்க தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை போயிச்சு. ஆனா ஆண்டர் பவுல்னால என்ன பண்ணாரு, அவங்களுக்கு யாருக்கும் பிராண சேதம் வரல. ஆனா என்னாச்சு, கப்பல் எல்லாம் உடஞ்சி போயிச்சு. கப்பல் உடஞ்சி என்னாச்சு, எல்லாம் அவங்க அந்த இதை குடிச்சிட்டு தான் அவங்க போக வேண்டியதாச்சு. அவ்வளோ சுக்கு நூறா உடஞ்சி போயிச்சு கப்பல். அப்ப என்ன பண்றாங்க, அவங்க எல்லாரும் கரை சேர்த்துட்டாங்க. பாருங்க கப்பல் வந்து உடஞ்சி போச்சு, அந்த பலகையை தான் பிடிச்சிக்கிட்டு தப்பிச்சுட்டு போறாங்க. பாருங்க எவ்வளோ கஷ்டமாயி போல அவங்க எப்படி டிராவல் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னாச்சு, இந்த கப்பல் உடஞ்சி போச்சு, துண்டு துண்டாயிடுச்சு. இப்போ அதை பிடிச்சிட்டு வராங்க. வந்தா இங்க ஒரு தீவு இருக்குது, அந்த தீவு பேர் தான் மெலிதா, மெலிதா தீவு. பாருங்க இந்த தீவுக்கு வராங்க. இந்த தீவுக்கு வந்தவொடனே அவங்க என்ன பண்றாங்க, அந்த தீவுல இருக்கிறவங்க இப்போ ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு, அவங்கள என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்கிறாங்க. அவங்க ஐயோ குளிருக்கு வந்திருக்காங்களே, இவ்வளோ கப்பல் சேதத்தில் சிக்கி நம்ம தீவுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கான அக்கறையை எடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நெருப்பு மூட்டி குளிருக்காய் எடுத்து என்ன பண்ணுறாங்க, எல்லா வசதியும் செய்து தராங்க. சரிங்க, அங்கே வந்து நெருப்பு மூட்டி குளிர்காய் இருக்கு, எல்லாம் கட்டையெல்லாம் போட்டிருக்காங்க. பாருங்க பவுல் என்ன பண்ணுறாரு, அவரும் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல வந்து இந்த எரியுறதுக்கு விறகெல்லாம் எடுத்துருவாரு. நான் பெரிய அப்போஸ்தலனு, அதனால நான் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் நினைக்கல. பாருங்க இவர் பவுல் போய் இந்த கட்டையை எடுத்துட்டு வரும்போது அங்க ஒரு பாம்பு வந்துச்சு, பாம்பு வந்து பவுலுடைய கையை பிடிச்சிக்கிச்சு. பாருங்க பிடிச்ச உடனே அப்ப இந்த தீவு இருக்க ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க, என்னது இவன் வந்து கப்பல் சிக்கிட்டு வந்தான், இப்போ கடைசியில் இங்கே மாட்டிக்கிட்டான் அப்படின்னு பேசிக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. ஆனால் பவுல் என்ன பண்ணுறாரு, அந்த பாம்பை அப்படி உதறி போட்டவுடனே அது என்னாச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ பவுல் நல்லா இருக்கிறாரு. அப்போ இவங்க யோசித்தாங்க ஜனங்க, என்ன அதாவது இவன் வந்து இந்த சமுத்திரத்துக்கு பொழிச்சு வந்தான், ஆனால் திரும்பமாக இந்த பூச்சி விஷப்பூச்சி அடித்து பொண்ணு போட்டு செத்துருவான்னு நினச்சோம், ஆனால் இவன் சாகலையே. அப்போ அவனை என்னன்னு சொல்லிட்டாங்க, தேவன் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க அந்த தீவு ஜனங்கள் வந்து இந்த வந்தவங்கள 276 பேர் இருக்காங்க அந்த கப்பலில். பாருங்க அவங்க இந்த 276 பேருக்கும் அவங்க நல்ல சாப்பாடு கொடுத்து குளிருக்கு அவங்களுக்கு அந்த நெருப்பெல்லாம் போட்டு நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து தீவுக்கு தலைவன் பேர் வந்து புபிலியு. சரி, இவர் வந்து 3 இவங்களை பட்சமாக கவனிச்சாங்க, அவங்கள எல்லாருக்கும் வேண்டியதான் கொடுத்தாங்க. இவருடைய அப்பா பேர், அப்பாவுக்கு வந்து ஜுரம் ரத்த பேதி. அவர் பாங்க பவுல் போய் அவருக்காக தான் ஜோம் பண்றாரு, அவர் சரியாயிட்டார். பாங்க பவுலுக்கு நம்ம பார்த்தா ஒரு ட்ரெஸ் யார் மேல பட்டாவே சுகமாச்சுன்னு பார்த்தோம். இப்ப என்ன ஆகுது, அவர் போய் அவங்க அப்பாக்காக புபிலியுடைய அப்பாக்காக ஜோம் பண்றாரு, அவரு சரியாயிட்டார். அப்ப தீவுல இருக்கிற மற்ற ஜனங்கள்லாம் கூட வந்து என்ன பண்றாங்க, பவுல் கிட்ட ஜோம் பண்றாங்க. சரி, பவுல் கிட்ட ஜோம் பண்ணிட்டு அவங்க வந்து இந்த மெலிதா தீவுல வந்து 3 இருக்காங்க. பாருங்க 3 நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பாருங்க இந்த புயல் காற்று அடிச்சதுனால இப்போ எங்க இவங்க எங்க வர வேண்டியதாச்சு, இந்த மெலிதா தீவுக்கு வந்தாங்க. அந்த தீவுல இருக்கவங்களுக்கெல்லாம் பவுல் ஆண்டவர் வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, அவங்களாம் கூட ஆண்டவரை அறிஞ்சு கொள்றதுக்கு உதவியாது. சரி, இங்க இருந்து அப்புறம் அவங்க
இந்த சீர புசா இந்த இடத்துக்கு வரான், இந்த இடத்துக்கு வந்து இங்கே தங்கியிருக்கிறாங்க. இங்கே முடிச்சுட்டு ரேகியம் இந்த இடத்துக்கு வரான், இங்கே வந்து தங்கியிருக்காங்க. இந்த சிற கோசால மூணு நாள் இருக்காங்க, இப்போ ரேகியத்தில் வந்து தங்கி இருக்காங்க. தங்கி வந்தனர் இந்த புத்தையொலி, நெக்ஸ்ட்டு புத்தையொலி இந்த இடத்துக்கு வரான். சரி, இந்த இடத்துல ஏழு நாள் தங்கியிருக்காங்க. அங்கே இருந்த பிறகு அந்த பக்கத்தில் வந்து அப்பியபுரம் ஒரு இடம் இருக்குது, மூன்று சத்திரம் இன்னொரு இடம் இருக்குது. அங்கே இங்கெல்லாம் இங்கே வந்து சகோதரர்லேருந்து ரோம் இங்கே இருக்குது, ரோமா இங்கே இருக்குது, ரோமாபுரி. இங்கே வந்து மூன்று சத்திரம் அப்பியபுரம் இருக்குது. பவுலை வந்து இங்கே வந்து பார்க்குறாங்க. அப்போ பவுல் அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார். அப்போ அங்கே வந்த பிறகு கடைசியில் எங்கே வராங்க, ரோமாபுரிக்கு வராங்க. ரோம் இங்கே இருக்குது. அப்போ அங்கே பவுல் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணியிருக்கிறாரு, இங்கேருந்து சீதோன்லேருந்து இந்த சீப்ரு தீவுக்கு வந்து, மீரா பட்டணத்துக்கு வந்து, அங்கேருந்து கிணிது தீவுக்கு வந்து, அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க சல்மோனே பட்டணம், அப்புறம் கிரேத்தா தீவுக்கு வராங்க, அப்புறம் இந்த கிளவுதா இங்கே வராங்க, அப்புறம் அங்கேருந்து வெளித்தா தீவுக்கு வராங்க. சீரகுசா, ரேகியம், புத்தையொலி, அப்புறம் அப்பியபுரம், மூன்று சத்திரம், இப்போ ரோமாபுரிக்கு வந்திருக்காங்க. வந்த பிறகு ரோமில் ஆண்டவர் அவருக்கு என்ன பண்ணுறாரு, அந்த நூற்றுக்கு அதிபதி அவருக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாரு, அங்கே தனியாக தங்கி இருக்கிறதுக்காக. பவுல் வந்து இந்த ரோமாபுரியில் இருக்க விசுவாசிகளுக்கு எழுதுனது தான், இந்த ரோமருக்கு எழுதுனா நிருபம். நம்ம பார்த்த ஒவ்வொரு இடத்துக்கும் பவுல் போகும்போது ஒவ்வொரு கடிதம் எழுதுகிறாரு பார்த்தோம், நிருபம். இப்போ ரோமாபுரியில் இருக்கவங்களுக்கு எழுதுனது தான் ரோமர் நிருபம். சரி, இங்கே வந்து ரெண்டு வருஷம் வாடகை வீட்டில் பவுல் தங்கியிருக்கிறார். தங்கியிருந்து வர்றவங்க எல்லாருக்குமே ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி தைரியமாக பிரசங்கிக்கிறார். இப்போ அங்கே பவுல் வந்து அங்கே இருக்கும்போது தான் இந்த தீமோத்தேயுக்கெல்லாம் நிருபம் எழுதுகிறார். அந்த நிருபத்தில் பவுலுக்கு தெரியும் தன்னுடைய கடைசி நேரம் வந்துச்சு, ஆண்டவர்கிட்ட தான் போக போகிற நேரம் வந்துச்சு. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, கடைசியாக நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இது முதல் நீதி உள்ள நியாயாதிபதியாக அவர் எனக்கு அதை தந்தருவார் அப்படின்னு பவுல் என்ன பண்ணுறாரு, தைரியமாக சொல்கிறார். பவுலுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் நீதியின் கிரீடத்தை வச்சுருக்கிறாரு, அவர் சிறையில் தான் இருக்கிறாரு. ஆனால் என்னன்னு தெரியும் அவருக்கு, ஆண்டவர் அவருக்கு நீதியின் கிரீடம் வச்சுருக்கிறாரு அப்படின்றத தைரியமாக அவர் சொல்ல முடியும். இப்போ அங்கே பவுல் அங்கே ரெண்டு வருஷம் இருக்கும்போது கடைசியில் அவருடைய முடிவு என்னன்னா, அந்த நீரோ மன்னனால் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. இப்போ அங்கே பவுல் ஆண்டவருக்காக இவ்வளோ இடத்துல போய் ஆண்டவருடைய வேலையை செய்தார், கடைசியில் அவரை சிறைச்சேதம் பண்ணாங்க. ஆனால் அவருக்கு முன்னாலே தெரியும் ஆண்டவர் தன்னை கூப்பிட போகிறாரு, அழைக்க போகிறாரு, தன்னுடைய நேரம் வந்துச்சுன்னு தான் தீமோத்தேயுக்கு அப்படி லெட்டர் எழுதுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது, எனக்கு மாத்திரம் இல்லை அவருடைய பிரசன்னமாகுதல விரும்பும் யாருக்கும் அதை தந்தருவான்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுகிறார் தீமோத்தேயு. பவுலுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், பாருங்க எவ்வளோ கஷ்டம் துன்பம் பாடு எல்லாம் இருந்தால் கூட ஆண்டவருடைய ஊழியத்தை கடைசி வரைக்கும் என்ன பண்ணார், நல்ல போராட்டத்தை போராடி முடித்தார். நம்ம கூட ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தை காத்துக்கணும். நமக்கு முன்னால் பவுல் சொல்கிறது போல் நம்மளும் அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கணும். இன்றைக்கி பார்த்த அந்த பேலிக்ஸு, அப்புறம் இந்த அக்ரிப்பா ராஜா, அவங்களுக்கு ஆண்டவர் சந்தர்ப்பம் கொடுக்குறாரு, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஃபேலிக்ஸ் என்ன சொல்கிறான், எனக்கு சமயமான போது உன்னை கூப்பிடுவேன்றாரு. அந்த அக்ரிப்பா ராஜா என்ன சொல்கிறாரு, என்னை கொஞ்சம் கூட கிறிஸ்தவனாக்க நீ முயற்சிக்கிற அப்படின்றாரு. ஆனால் அவர் கிறிஸ்தவனாக ஆகலை. இப்போ இந்த ரெண்டு பேருமே சந்தர்ப்பத்தை இழந்து போயிட்டாங்க. அதுபோல் பிள்ளைங்க நீங்கள் கூட ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் தருணம் கொடுக்குறாரு. இந்த தருணத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இழந்து போகாமல் ஏசப்பாவை இன்றைக்கே நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்வோம்னு சொல்லி தீர்மானம் பண்ணலாம். ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். பவுல அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை சுவிசேஷ பிரயாணத்தை பற்றி படிக்கும்படியாக நீர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். மூன்று பிரயாணங்களை முடித்து கடைசியாக ஆண்டவரே ரோமாவுக்கு போகும்படியாக ஆண்டவரே, எவ்வளோ பிரயாணத்திலே கப்பல் செய்தெல்லாம் வந்தாலும் ஆண்டவரே நீ சொன்ன வாக்கின்படி ஆண்டவரே ராயனுக்கு முன்பாக நிற்கும்படி செய்து ஆண்டவரே உண்மை பற்றி சாட்சி சொல்ல உங்களுடைய வார்த்தையை சொல்ல அநேகருக்கு ஆண்டவரே சொல்லும்படியான
வாக்கியத்தை நிற்குறித்து வெற்றிகரமாக தன் ஓட்டத்தை ஓடி முடிக்க உதவி செய்து எங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே அவர்களுடைய உதாரணத்தை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்தோம். பிள்ளைகள் கூட ஆண்டவரே உங்களுடைய பவுலை போல ஊழியத்தை செய்ய உதவி செய்தோம். ஆண்டவரே அக்ரிப்பா ராஜாவை போல பேலிக்ஸை போல இந்த அருமையான விசுவாசத்தை ஆண்டவரே ரட்சிப்பை பிள்ளைங்க எழுந்து போகாதபடிக்கு ஏற்றுக்கொள்ள உதவி செய்தோம். கொடுத்த அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே நீர் பாய்ச்சி விளைவி செய்தோம். எல்லாவற்றையும் எங்களுக்கு அத்தனை அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோட எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கேட்டீங்களா சில்ட்ரன், கர்த்தருடைய வசனம் நமக்கு எப்பவுமே நம்ம பாதையில நம்ம செவ்வப்படுத்தும், அதனால எப்பவுமே நம்ம கவனிக்கணும். டெஸ்டிமனி ஆஃப் ஜெகவா ஷம்மா அண்ட் பிரதர் பக்சிங். நம்ம உண்மையான சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் நம்ம ஒவ்வொரு வாரமும் நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க, நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஸோ இப்பயும் நம்ம கேட்க போறோம், கவனமா கேட்கலாமா? The precious name of the Lord and Savior Jesus Christ. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். And we hope that you are watching this online Sunday school program every week. Children, before we go for the class, I now would like to read a word from the Bible. It's taken from the book of Psalm 78:6. It says, that the generation to come might know them, even the children which should be born, who should arise and declare them to their children. தமிழில் படிக்கிறேன், சங்கீதம் 78:6. இனி பிறக்கும் பிள்ளைகளாக பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழுப்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு. ஐதோ வச்சனம் வந்து, ராகல தரமலோ புட்டபோ பிள்ளலு దాని నిర్గునట్లును వారు లేచి తమ పిల్లలకు దానిని వివరించినట్లును వీరును దేవుని యందు నిరీక్షణ గలవారి దేవుని క్రియలను మరొకయుండి. And children, before we could go for the class, Anna would like to read a word from the Bible. It's taken from the book of Nehemiah 2:4. It says, So I prayed to the God of heaven. Kondigne in the class la nama enna paakrom appadina Nehemiah vandu oru raja kitta vela senjittirukkaru. Avaru andha Jerusalem la enna pandranga, andha walls ella vandu kattanum appindradunala avar anga ponanu aasa padraru. இப்போ இதற்கு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், பெர்மிஷன் கேட்கணும். ராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். யார்? நெஹெமியா. இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வீல் ஸ்ட்ரெயிட் அவே கோ டு த கிங் அண்ட் சே, கிங், ஐ ஹேவ் சம் ஒர்க், ஸோ கேன் யூ ப்ளீஸ் கிராண்ட் மீ லீவ் அப்படின்னு அவர் நம்ம கேட்போம் இல்லையா. பட் சி தட் ஸ்பிரிச்சுவல் லெசன் வி லேர்ன் ஹியர் இஸ் ஃபார் பிஃபோர் வி டூ எனி திங் வி நீட் டு ப்ரே. நெஹெமியா அதுதான் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் ஹீ ப்ரேட் தட் காட் வுட் கிவ் ஹிம் விஸ்டம் டு மேக் இஸ் ரிக்வஸ்ட் இன் அ ப்ராப்பர் வே. அவர் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையுமே புத்தியுள்ளதா, ஞானம் உள்ளதா, அர்த்தம் உள்ளதா இருக்க வேண்டும் என்பதற்காக முதலாவதாக என்ன பண்ணுறாரு, ஜபிக்கிறார். ஜபித்துட்டு அதன் பிறகு ராஜா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓகே, இதை சொல்லும் பொழுது அந்த ராஜா என்ன சொல்றாரு, உடனே அவருக்கு அந்த பெர்மிஷன் கொடுக்குறாரு. ஓகே நெஹெமியா, நீங்க லீவ் எடுத்துட்டு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். இந்த இன்னொரு பாயிண்ட் நீங்க கவனிக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, நெஹெமியாவுக்கு அப்போ ஒரு பெரிய பண தேவை இருந்தது. அந்த மதில்களை கட்ட வேண்டும், இதற்கெல்லாம் காசு ரொம்ப தேவைப்படுமே. பட் நெஹெமியா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ராஜா தானே, அவர்கிட்ட நிறைய காசு இருக்கும் இல்லையா, ராஜா எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் நெஹெமியா என்ன பண்ணினார் அப்படின்னா, அதை கேட்கவே இல்லை. அவர் வந்து ராஜாவோட பணத்தை வைத்து கொண்டு நம் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது என்று நினைத்து அவர் ஒன்லி போயிட்டு அந்த லீவு மட்டும் கேட்குறாரு. இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க இப்படி நெஹெமியா என்ன பண்ணுறாரு, நீல் டவுன் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக அந்த ராஜா கிட்ட இல்லை எவ்வளோ ஒரு ரெவரன்ஸோட கேட்குறாரு பாருங்க. சரி, ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு முதல்ல சொன்ன மாதிரி லீவு கொடுக்குறாரு. ரைட், நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்மளோட தேவைகளை எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம்ல, இந்த ரெக்கமெண்டேஷன் வாங்கி சீட் வாங்கி கொடுங்க, ரெக்கமெண்டேஷனில் வேலை வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம செய்வோம். நம்ம முதலாவதாக ஆண்டவரத்தில் ஜெபிக்க ஜெபிக்க மறந்து விடுகிறோம். குழந்தைகளே, நீங்கள் பெருசாகும் பொழுது இந்த வயசுலேருந்து
யூ ஷுட் ஸ்டார்ட் டு ப்ரே ப்ரே டு காட். அதான் இங்கே பார்க்க. ஸோ ஐ ப்ரே டு த காட் ஆஃப் ஹெவன். இப்போ பாருங்க, கிங் என்ன பண்ணார், அவருக்கு பெர்மிஷன் மட்டும் கொடுக்காம அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, அவர் கேப்டன்ஸ் ஆஃப் ஆர்மி, செகண்ட் பிக்சர் பாருங்கள், நெஹமியா அங்கே இருக்காரு குதிரை மேலே, அவருக்கு என்ன அந்த ஆர்மி சப்போர்ட்டோடு என்ன பண்ணுறாரு, அவர் ஜெருசலேமுக்கு அனுப்பி வைக்கிறார். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நெஹமியா போகும்போது யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு சொல்லி ராஜா அவங்களுக்கு மிலிட்ரி சப்போர்ட் கூட கொடுத்துருப்பார். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் கூட நாம் முழங்காலிலே போய் ஜெபித்து ஆண்டவரிடத்தே நம்முடைய தேவைகளை கேட்கும் பொழுது அவராலே நாம் நடத்தப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேவைகள் எல்லாமே அவர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய சேஃப்டி அண்ட் சக்சஸ் அதை கூட அவர் பார்த்துக் கொள்வார். பிஃபோர் வி கம்ப்ளீட் த கிளாஸ் அண்ட் ஐ வுட் லைக் டு ரீட் அ வேர்ஸ் ஃப்ரம் த பைபிள். இட்ஸ் டேக்கன் ஃப்ரம் த புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 6 வெர்ஸ் 16. இட் சேஸ், Thus saith the Lord, standing in the ways and see, and ask for the old paths, where is the good way, and walk therein, and you shall find rest for your souls. Jeremiah 6:16, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்படி உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெலுங்கிலோ யெகோவா இலாக செலவிச்சு சொன்னாடு, மார்க்கமும் நிலச்சு சொல்றி, புராதன மார்க்கங்களும் கூர்ச்சி விசாரிச்சுடி, மேல் கழுகும் மார்க்கம் ஏதோ அணி அடுகி அந்தலோனு நடிச்சுக்கொண்டு, அப்படி மீக்கு நிம்மதி கழுகணும். ஆமென். And children, we thank you for joining this online Sunday school session. May God bless you and your families, and may the Lord's name alone shall be exalted. குழந்தைகளே, இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. தேவன் உங்களையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். Memory verse for next week. For beginners, Proverbs chapter 3 verse 17. நீதிமொழிகள் 3:17. For tiny tots, Psalm 145 verses 3. சங்கீதம் 145:3. For KG, Matthew chapter 5 verse 14. மத்தேயு 5:14. For primary, Proverbs chapter 3 verse 24. நீதிமொழிகள் 3:24. For juniors, Psalm 145 verses 4-6. சங்கீதம் 145:4-6. ஃபார் இன்டர்ஸ் அண்ட் சீனியர்ஸ், சாம் 119 வர்சஸ் 75-77. சங்கீதம் 119:75-77. Children, you can send in your memory verse entries to the displayed numbers on or before Friday. The numbers are 9444-41048 or 9840-811-897. Closing prayer. Loving Heavenly Father, gracious and mighty God, I thank Thee, praise Thee, worship Thee, magnify Your holy name. For You are Lord of Lords, King of Kings, and You alone are worthy of all our praise, all our worship and adoration. Thank You, Lord, for this day, the Lord's Day, given to us. You have brought us to Your house, O Lord Jesus, wherein You brought us to Your house, You gave us Thy word. And You also have helped us to participate in this online Sunday school program. Thank You, O Father God, for the way in which You have led us throughout this Sunday school, through the singing, the praise, the worship, the adoration of our living Lord and Savior. May our praise and worship be found acceptable in Thine eyes. Thank You, Father God, for the word of God ministered unto us. May the word which has been shared from Thy heavenly throne of grace, O Lord, minister to our heart, strengthen our heart, correct our ways, and bless our lives, O Father. Continue to be with us, O Lord Jesus. I thank Thee, O Lord, for all the blessings bestowed upon us throughout the past week, O Lord. And as we enter into a new week, we do surrender the entire week into Your hands. We pray Your presence will go with us, go before us, and safeguard us from behind. We pray You will be with us in all the work of our hands.
Lord, we pray for the children to be blessed with all the Sunday school children in Jehovah Shamma and in all our branch assemblies all over Tamil Nadu and India and all over the world, O Father. Wherever they may be, our children may be blessed with wisdom, knowledge and understanding from heaven above. Our children may be blessed, O Father. They may be able to shine through the light and the knowledge of the Lord Jesus Christ as stars in the firmament. Lord, give them good understanding, favor in the eyes of God and man. Bless them in their going out, in their coming in, O Father, and be with them, O Lord Jesus. Help them as they spend their time with the vacation, O Father, to spend it profitably, O Father God. Keep them from all evil, harm and danger, especially from the heat of the sun, O Father. Bless their parents, bless their siblings, O Father. Provide for all their needs according to your riches and glory. And as they prepare to enter into a new academic year, O Lord, I pray that you will equip them with all that they need, O Father, to be able to prepare themselves for the new academic year and to handle the new academic year with wisdom and knowledge from heaven above. Lord Jesus, we pray at this moment and thank you and praise you and worship you, O Father, for these special Sunday school children, O Father, who have had their birthdays, who celebrated their birthdays this week, O Father. Thank you for each child, O Father, is special to you, is unique to you. You love them, you have called them by their name. You knew them, O Father, even before they were formed in their mother's womb. Thank you, O Father, for these children have great value in your eyes. You have a plan and a purpose for each one of these children. At this moment, we thank you for Joshua Stephen, for helping him to enter into a new year on the 5th of May 2024. O Lord Jesus, we pray for this child from primary class. We pray you will bless him according to Joshua 21:45. There fail not aught of any good thing which the Lord had spoken unto the house of Israel. All came to pass. Lord, bless this child in a very special way. I pray for Yakshit. Thank you, O God Almighty, for helping him to enter into a new year on the 8th of May 2024. Thank you for this child from primary class. Lord, we together with one accord, we claim and claim the word of God in Jeremiah 29 verse 11. For I know the thoughts that I think toward you, saith the Lord, thoughts of peace and not of evil, to give you an expected end. Lord, we thank you for the great ways in which you have been with this child and with this family and kept them through so much, O Lord, so many challenges in the past years. Thank you for the child's faith in you, and thank you, O Father, that according to Jeremiah 29:11, you are going to do great things for this child, O Father, thoughts of peace, O Father, and a great end, O Father, Lord Jesus. I thank you for this child, O Father, and the great plans you have for him. I pray you will bless him throughout this year, O Lord Jesus. I pray for Daniel Jonah, Lord, 6th of May. Thank you for helping him to enter into a new year on the 6th of May. O Lord, this child from primary, we pray you will bless him according to Philippians chapter 4 verse 6. But in everything by prayer and supplication with thanksgiving, let your requests be made known unto God. Help this child to reach out to you, O Lord, in prayer, in supplication and thanksgiving for every one of his needs, O Father. I pray for David Joash, who entered into, new year on the 6th of May, O Father. Bless him, O Father, this year too. Thank you for the special gifts you have given this child with music. Help him to grow more and more and be stronger in this, O Lord Jesus, and he may be, a blessing, O Lord Jesus, to many. Pray for him and claim the promise given unto him in Psalm 84, verse 11. No good thing will he withhold from them that walk uprightly. Pray you will bless him and provide for all his needs this entire year. I thank you for Joanna Ruth Nathan. O Lord, you have helped her to enter into a new year on the 9th of May. And thank you for this KG child. I pray you will help her to grow in the grace and in the knowledge of our Lord and Savior Jesus Christ. Pray that you will bless her according to Luke 2:40. The child grew and waxed strong in spirit, filled with wisdom, and the grace of God was upon him. Let the grace of God be upon Joanna, and let her grow strong in spirit, O Father God.
Let her be taught by you. Pray for Rhoda Rakshana, O Lord, who has entered into a new year on the 11th of May. Thank you for being with this child, O Lord, and the blessings you have given unto her in the past years, O Father. The senior child may be, we pray you will continue to bless her, O Lord Jesus, and we claim the promise of God in Psalm 46:11. The Lord of hosts is with us, the God of Jacob is our refuge. Lord, be Rhoda's refuge, O Father, throughout this year. Bless her, protect her, and provide for her every need according to riches and glory. Pray and for Beulah Aishwarya. Thank you for helping her to enter into a new year on the 11th of May, the senior child. Bless this child according to Isaiah 60:22. A little one shall become a thousand and a small one a strong nation. In whatever areas of her life she may need to multiply, O Father, do great things that she may become a thousand and a strong nation, O Father. Thank you for all these children. You have blessed them and you have kept them safe as the apple of thine eye throughout the whole of the last year, O Father. And thank you, O Lord, you have kept them from all evil, harm and danger. You have kept them in their studies. You have provided for their family. And as they enter into a new year, we surrender the child as well as the parents and siblings into your hands. We pray you will bless them with blessings of heaven above and the earth beneath. And we pray that you will provide for their every needs according to your riches and glory. Lord, at this moment, we bring before you all the prayers, prayer requests and all the thanksgiving, O Father, from the Sunday School, O Father. We pray once again, O Father, for you to continue to bless the online Sunday School ministry, O Lord, to be effective. The word of God must that is shared, the singing that is, the praise and worship that is, O Lord, rendered from here, O Father, it may be a blessing unto all the people, O Father, who watch the Sunday School, O Father. Many more may come to know about the online Sunday School. Many more may participate in it, and wherever they may be, and many more may be blessed, and their lives may be transformed. People may come into the children may come into the saving knowledge of the Lord and Savior Jesus Christ through the online Sunday School as well. We pray, O Father God, for the peace and blessing and unity of Jerusalem. We pray for you peace and unity in the house of God as well. We pray, O Lord Jesus, according to your word, blessed are those who pray for the peace of Jerusalem. So together with one accord, we pray for peace and unity in Jerusalem and in the house of God. We pray for the peace of our nation. We pray for our leaders who rule over us. O Lord Jesus, we pray for the elections, O Father, Lord Jesus, and we pray, O Father, that you will appoint in authority those whom you have chosen. We pray you will protect our nation, O Father, from all evil, O Father, and we pray you will protect your children in this nation, all the children of God, all the missionaries, O Father, wherever they may be serving across the nation, every child, every house of God may be protected and blessed in this nation, O Father. We pray also for peace among the nations that are at war. Especially we pray for peace to be restored in Israel. And we pray for peace in between Ukraine and Russia. We pray for the situation in Sri Lanka to be brought under control, to be changed, O Father. We pray with great burden for the situation in Manipur. Lord God Almighty, divine intervention. We pray for divine intervention in all these places, O Father. We pray for all the other countries that we know of or do not know of, for the safety of God's children and for their blessing, their prosperity, and for the extension of thy heavenly kingdom everywhere where God's children are. We pray for the children who have written their final exams, the 10th, 11th and 12th standard. We thank you, O Father God, for all the good things you have done till now for our 12th standard children, O Father. We pray you will lead our 12th children into the Lord, the right admission to the right course, the right college, O Father, the right institution, O Father. We pray for all financial needs to be met, O Father, in and through our Lord and Savior Jesus Christ. Lord, there may be no want, there may be no lack, and all our children may be led and guided by the Lord to make the right decision according to the word of God in choosing their
degree, in choosing the course of study, they may not be misled by the world or the people of the world. We pray for those children, O Lord, who have appeared for their NEET exam, those who are preparing for other professional college entrance exams. Bless them with, O Lord, with those who are going to write, bless them with wisdom and knowledge, favor in the eyes of God and man. And O Lord, those who have written, Lord, help them to pass out with good marks. Above all, we pray that they must choose the course that you have kept for them, so that everything may be fulfilled in their life according to the plan of God. Lord, we thank you for all the BBS, O Lord, in many of our branch assemblies in all over the city, all over Tamil Nadu also, Father God. We pray for the word of God that has been ministered, sown into the hearts of the children. We pray that the word of God may take deep root in the hearts of the children, and it may bear much fruit in the days to come, 30, 60, and 100-fold, that we may rejoice, O Father, hearing the testimonies of children being born again. We pray for those among us who are not keeping too well. We pray especially for Sister Shanti Ebenezer, wife of Uncle Ebenezer. We pray, O Lord, for speedy recovery of Sister Shanti Ebenezer. Lord, you are our divine healer. You are, Lord, our medicine. You are our doctor. You are a physician, O Father. You are the one who saw us when we were in our mother's wombs. You have seen everything, Lord. We pray, Lord, that you will bless, O Father God, heal everyone who is unwell, O Father. We pray for Auntie Ruth Mary to be healed completely, O Father, to be strengthened, O Lord Jesus, and O Lord, to be blessed by you, continue to be blessing to others. We pray, O Lord, for complete healing of Vishaka, complete healing of Lydia and Yakshit, O Father. We pray for all these prayer requests with faith in Jesus' name. We pray for complete healing of Sister Rebecca Anderson, O Lord, Sister Lizzie Rajan, Sister Ratna and Sister Helena, the mother of John, Joanna and Susanna. We pray in faith in the name of Jesus Christ, our Lord and Savior, who has said, ask that we may ask anything in your name and it will be done to us. So in faith, in one accord, we come before you, placing all these sick people before you and asking in Jesus' name that you will touch and heal them, that you will send your word into them and heal them, that you will, O Lord, make the resurrection power of the cross of Calvary to be at work in them. That they, O Lord, the power of the precious blood of the Lord Jesus Christ shed for us on the cross of Calvary may be at work in each and every one of these people. They may be healed, strengthened, restored, renewed and delivered, O Father. Let great things be done in their spirit, soul, body and mind. Help them to come and testify of it and help us to rejoice along with them. Thank you for hearing our prayer. Thank you for hearing our requests, for we have asked all these things in the sweet and the matchless name of our Lord and our Savior, Jesus Christ. Amen. கர்த்தராயேசுவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக சிறுபிள்ளைகள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ சில்ட்ரன். இவ்வளவு நேரம் ரொம்ப கவனமா, சந்தோஷமா, உற்சாகமா எல்லா பாட்டு கேட்டீங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்டீங்க, டெஸ்டிமனி கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம்.